எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ப்ரவுன்ஸ் மசாலா பண்ண போகிறேன். மஞ்சள்லாம் க்ளீனாக தான் இருக்கும், நம்ம க்ளீன் பண்ண அவசியம் கிடையாது. இருந்தாலும் வாஷிங் நம்ம ஒரு வாஷிங் போட்டுருணும். இப்போ இது வந்து நம்ம வாஷ் பண்ணவங்க வாஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் நம்ம ஒரு வாஷ் பண்ணுறது தான் நல்லது. ரெண்டு மூணு வாஷிங் பண்ணணும் இருக்குது. மீன் கவிச்செல்லாம் பயங்கரமாக இருக்கும், ப்ரௌன்ஸும் அப்படி தான் இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணலாம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒன்றால் வந்து வினிகர் கொஞ்சம் ஊற்றணும். வினிகர் ஊற்றினா தான் எவ்வளோக்கு கவ எவ்வளோ வச்சாலும் அது க்ளீனாக வாசனை க்ளீனாக இருக்கும். அது வினிகர் ஊற்றி தான் க்ளீன் பண்ணும். சில பேர் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு போட்டுருவாங்க. இந்த மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகும். வினிகர் போட்டோடனே அப்படியே பாருங்கள் ஒயிட் கலர் ஆகுது. அந்த அழுக்கெல்லாம் அவங்க வாஷ் பண்ணியிருப்பாங்க, க்ளீனாக தான் இருக்கும். நம்ம வந்து வீட்டில் ஒரு வாஷ் பண்ணிடணும். இப்போ எவ்வளோ தண்ணி வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டுக்குது. நீங்கள் அப்படியே வினிகர் போட்டு கழுவாக இருந்தால் இந்த மாதிரி கலர் வராது தண்ணி. எவ்வளோ அழுக்கு தண்ணி ஆகுது. இப்போ இதை வந்து இப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது வாஷ் பண்ணுறது தான் கரெக்டு. இப்போ என்ன பண்ணலாம், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எல்லாம் ரெடியாக இருக்குது. ஒரு 10-15 நிமிஷம் தான் அதுக்கு டைம் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ சில பேர் வந்து இதில் கடுகு போடுவாங்க, கருவேப்பில் போடுவாங்க, ஜீரகம் போடுவாங்க, மேத்தி போடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடுகுலாம் ஒன்றும் இதில் போடக்கூடாது. ப்ளெயினாக நம்ம தக்காளி சட்னி செய்கிற மாடலே தான் இது. இதில் வந்து நம்ம எல்லாம் ரெடியாக இருக்குது. வெங்காயம் இருக்குது, தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகு வந்து உள்ளே கீர் போட்டு வச்சுக்கிறேன், கீர் போட்டு வச்சுக்கிறேன். அதனால் அப்படியே மூசை போடாதீங்க. கொஞ்சோண்டு புளி காய்ச்சி வச்சுருக்கிறேன். மசாலா வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சாத்தூள் இவ்வளோ தான் மசாலா. கரம் மசாலா, கிரம் மசாலா இதெல்லாம் ஒன்றும் இதில் இல்லை. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு எண்ணெய் வந்து கரண்டியால், ஒரு குழம்பு கரண்டியால் ஒரு கண்டி கணக்கு இது. ஜாஸ்தி எண்ணெய் வேணாதில்ல. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கடுகு கடுகு ஒன்றும் போகிறதில்ல. வெறும் வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் இருக்குது. பொடியாக வெட்டி வச்சுக்கணும். ரொம்ப பெருசாக இருந்தாக்க கிரேவிக்கு நல்லா வராது. பொடியாக வெட்டி வச்சுக்கிறேன். சீக்கிரம் வந்து ஃப்ரை ஆகிடும். வெங்காயம் பெருசாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் ஃப்ரை ஆகுது. பொடியாக இருந்துச்சுன்னா தான் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். இப்போ கொஞ்ச நேரம் வெங்காயம் மட்டும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற டைமு. என்னன்னாக்கா வெங்காயம் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு பொடியாக கட் பண்ணோம்னா சீக்கிரம் ஆகும். பெருசு பெருசாக வெட்டிட்டோம்னா கொஞ்சம் லேட்டாகும். அப்புறம் இது வந்து சீக்கிரமாக அப்படியே ஃப்ரை ஆகிடும். வெங்காயம் இருக்கிறதே தெரியல பாருங்கள். நல்லா நைஸாக கட் பண்ணிடணும். மசாலா பண்ணுற ஐட்டமுக்கெல்லாம் இந்த கெட்டி திக் மசாலா, திக் கிரேவி பண்ணுறதுக்கெல்லாம் வெங்காயம் மட்டும் பொடியாக பாருங்கள். பார்க்கும்போது அப்படியே தீர மாதிரி கேட்பாருங்க. இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆச்சு. இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் இது வெங்காயம் எவ்வளோ ஃப்ரை ஆகுதோ நல்லாயிருக்கும். கோல்டன் கலரில் ஆச்சு. இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். அப்போ பாருங்கள் இதுக்கு மேலே விட்டால் தீஞ்சிரு வெங்காயம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் கணக்கு ஒரு ஸ்பூனு. ஏன்னா அந்த கலர் வந்து இவ்வளோ ஃப்ரை ஆகும். சரி பார்த்து நிற்கும்போது வெங்காயம் தீஞ்சி கணக்கில் இருக்குது. அந்த டைம் பார்த்து இஞ்சி பூண்டு போட்டாலும் அந்த கலர் அப்படியே இதாகும். ரொம்ப கொஞ்சம் சுழலை வச்சுக்கினேன். இதில் வந்து தனி நேரம் ஊற்றோன்னா அதுக்கு தான் அந்த மசாலா போட்டுக்கலாம். ஒரு மஞ்சள்தூள் வந்து ஒரு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் கணக்கு தான். ஜாஸ்தி மஞ்சள்தூள் தேவையில்லை. உப்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூன் கணக்கு. உப்பு தேவைன்னா அவர் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா இந்த குழம்பு வந்து மசாலா இருந்தால் விடும். கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காரம் கம்மி ஆச்சுன்னா நல்லா இருக்காது. 2 ஸ்பூனு தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் அது கணக்கு. வேறு எதுந்த ஒரு மசாலா இதில் இல்லை. இப்போ வந்து இதில் ஒன்றும் தண்ணி ஊற்றலை. தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த மசாலா வந்து நம்ம பச்சை மசாலா வாசனாகவே வரும். எண்ணெய் அது கூட அப்படியே வறுத்துட்டோம்னா பாருங்கள்
இப்போ நம்மளுக்கு மசாலாலாம் தீஞ்சு போன வாசனை மாதிரி ஒரு வாசனை வரும், அப்போ நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா தக்காளி அரைச்சது ஒரு 8 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இது வந்து தண்ணி இதில் ஒன்றும் வரையும் ஊற்றாதீங்க, தண்ணியை காமிக்க வேண்டாம். இந்த தக்காளி இதிலே உள்ள நல்ல ஒரு 10 நிமிஷம் தக்காளி வந்து நல்லா தண்ணி எல்லாம் தண்ணி தனித்தனியாக வரணும், எண்ணெய் வெளியே வந்துச்சுன்னா தான் இது நல்லா தக்காளி வாசனைலாம் போன மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் ஸ்லோவில் இல்லை ஸ்பீட்லேயே இருக்குது. இன்னொன்று இந்த ப்ரௌன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், ப்ரௌன்ஸ் வந்து ஏன்னா ரவ ரவ குட்டி குட்டியாக இருக்குதுன்னா நீங்கள் ஸ்லோ இப்போ மேலே தெரியுது. எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் ப்ரௌன்ஸ் வந்து என்ன பண்ணோம், அவங்க க்ளீன் பண்ணுறாங்களோ போய் பாருங்கள் எல்லாம் ஓப்பன் ஆகுது. இந்த உள்ளே தான் குடல் இருக்கும், இது ரவ குட்டியாக இருந்தாலும் நம்ம அங்கே கீர் போட்டு அது க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு க்ளீன் ஆகும். இது வந்து தெரிக்குது மேலே, அதனால் என்ன பண்ணலாம் மூடி போட்டாங்க, ஏன்னா மூடி போட்டால் தான் அது எங்கங்கன்னு தெரிக்காது. கொஞ்ச நேரம் ஸ்பீடில் இருக்கு, இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்து ஸ்லோ ஸ்பீடில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இது அப்படியே ஸ்லோ பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம அது கொச்சினுக்கு ஜோராக ஓப்பன் பண்ணோம்னா மேலெல்லாம் கூட தெரிக்கும், எல்லோரும் இங்கே தான் ஆகும். இப்போ ஸ்லோ பண்ணிட்டேங்க பாருங்கள், இப்போ தண்ணி வந்து இதில் ஊற்றலை, ஏன்னா தக்காளி எல்லாம் மசாலா அப்படியே க்ளீனாக ஆகட்டும்னு அதை தண்ணி ஊற்றாத வச்சுருக்கிறேன். எண்ணெய் பாருங்க தண்ணி வந்துருச்சு, மேலே தெரியுதுலாம் எண்ணெய் தான் பாருங்கள், அடிக்கடி பிடிக்கல. இந்த மாதிரி எண்ணெய் மசாலா வந்து கிரேவி வந்து இப்படி கிளிப்பியாக வரணும். இது வந்து தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்புறம் அந்த ப்ரௌன்ஸ்லேருந்து தண்ணி வரும், அப்போ மசாலா அப்படியே இப்படி கெட்டியாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பீடில் வைக்காது, ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ரௌன்ஸ் போட்டுடலாம், இல்லை சின்ன ப்ரௌன்ஸ் தான் இது. இந்த மாதிரி மசாலைக்கெல்லாம் சின்ன ப்ரௌன்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், மசாலைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மூடி போட்டுடலாம், போட்டு ஸ்பீடு வச்சிடலாம். மறுபடி பாருங்கள் தண்ணி எவ்வளோ வருதுன்னு, மூடி போட்டு ஸ்பீடு வைக்கலாம். இப்போ மறுபடி பாருங்கள் தண்ணி வந்து நான் அப்போ இன்னும் ஊற்றலன்னு சொன்னேன், இப்போ இவ்வளோ தான் மதியானம் தண்ணி ஊற்றினா இன்னும் இதாகிடும். இதெல்லாம் சீக்கிரம் வந்து ரொம்ப நாள் இருக்க மட்டன் சிக்கன் மாரி லேட்டாக வரணும்னு நினைக்காதீங்க. இப்போ என்ன பண்ணலாம், தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன், தண்ணின்ட்டு நீங்களும் தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக புளி தண்ணி வச்சுக்கிறேன் ஒரு 2-3 ஸ்பூன் வச்சு. ஒரு ஸ்பூனில் காமிச்சிருந்தேன், இந்த கண்டியில் ஒரு கண்டி கண்ணு கூட வரல, அதனால் இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக புளி மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ ப்ரௌன்ஸ் வந்து சீ வேவலன்னு உங்களுக்கு எப்படி தெரியுன்றீங்களா, சரி ஸ்லோவில் ஒன்றும் வச்சு ஸ்லோ பண்ணலாம். அது ரொம்ப குட்டியான ப்ரௌன்ஸ் தான் இது, அப்படியே எல்லாம் ரவுண்ட் போட்டு வச்சுனாலும் இது வெந்த கணக்கு தான் இது, இதை கொஞ்சம் டஃப்பாக தெரியுது. இப்போ புளி ஊற்றிக்கிறல்ல இன்னும் டஃப்பாக தான் இருக்கும். இப்போ திரும்பி ஸ்லோ ஃபயரில் இல்லை, மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஸ்பீடில் வச்சிடலாம். தண்ணி மட்டும் ஊற்றாதீங்க, அப்படி தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் மசாலா மாரி இருந்தால் தான் டேஸ்ட் கொடுக்கும், தண்ணிட்ட ரசம் மாரி குழம்பு மாரி பண்ணிட்டோம்னா டேஸ்ட் கொடுக்காது. இப்போ பாருங்கள் அதுக்கு வந்து நான் பச்சை மிளகா வந்து போடுறது கட் பண்ணி வச்சுக்கிறேன், புளி ஊற்றிட்டேன், பச்சை மிளகா வதக்கிதங்க வேணாம். இதில் இருக்கிற சூப் இறங்க நான் உள்ளே கோடு போட்டுக்கிறேன், இதுக்குள்ளே அந்த பச்சை மிளகா கலர் நம்மளுக்கு தெரியும் நல்லா கலராக இருக்கும். அவ்வளோதான், பச்சை மிளகா லாஸ்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா ஸ்பீடில் தான் வச்சுட்டுக்கிறேன், அது சூடாகன்னு இருக்கும். ஒரு பச்சை மிளகா வந்து சீக்கிரம் வந்தோடனே நம்மளுக்கு அந்த சூப் இறங்கிட்டால் போதும், அதில் இருக்கிறது காரம் தேவைப்பட்ட சாப்பிடலாம் எடுத்து போட்டுடலாம். இது ஸ்பீடில் தான் வச்சுருக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் இருந்தால் போதும், 2 நிமிஷம் திறந்துடலாம். ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள், தண்ணி வந்து நான் எடுத்து வச்சேன் உங்களுக்கு காமிக்கலன்னு விட்டேன், தண்ணி ஊற்றலை. இப்போ வந்து இது பாருங்கள் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து நம்ம தகவல் சட்னி வந்து வெட்டி போடுவோம், இதை அச்சு போடுவோம், அப்படி தான் கணக்கு, வேறு எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் கிடையாது. பாருங்கள் எண்ணெய் தனியாக மசாலா தனியாக வருது பாருங்கள், எண்ணெய் தனியாக மேலே தெரியுது. இவ்வளோதான் குழம்பு ரெடி. இந்த பச்சை மிளகா வந்து முன்னே போட்டோம்னாக்கா அந்த பச்சை மிளகா இருக்குதுன்னு தெரியாது, எண்ணெயில் வறுக்கணும் கொள்ளணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ இந்த சூட்டில் அது ஒரு கொதி வரும்போது என்ன எடுத்து இந்த பச்சை மிளகா காரத்தெல்லாம் இதுக்குள்ளே இறங்கிடும், நடுவில் கோட் போட்டு வச்சுக்கிறேன். மசாலா இதுதான் கரெக்டான இது, தண்ணி ஊற்றிட்டோம்னாக்கா மீன் குழம்பு மாரி எதுனா குழம்பாயிடும், அது மசாலான்னு சொல்ல முடியாது. இப்போ இதில் என்ன பண்ணிடலாம், கொத்தமல்லி போட்டுடலாம்.
கொதும்பு கூட மெலிசாக தான் நைஸாக தான் கட் பண்ணணும். ஒரு இலையாலேயே தெரிஞ்சிச்சுன்னா அது இருக்கிறதா தெரியாது. புளி வந்து ஊற்றுனா கொஞ்சமாக தான், இன்னும் யாரும் செக் பண்ணல இதில். உப்பு மட்டும் இப்போ செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணதுனால. நல்ல ஸ்மெல் வருது. ஆக்சுவலாக ஒயிட் ரைஸை விட சப்பாத்தி கூட தான் சூப்பராக இருக்கும். எவ்வளோ கெட்டியாக இருப்பாங்க. தண்ணி ஊற்றாத சின்ன தக்காளி அரைச்சிட்டனாலுமே நம்மளுக்கு கிரேவி ஜாஸ்தி தெரியும். லைட்டாக உப்பு மட்டும் பார்த்துக்கலாம். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. காரங்கிரெல்லாம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும். நீங்களும் ட்ரை பண்ணி தண்ணி ஊற்றாத செய்யுங்க தயவுசெய்து. ஏன்னா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு ஆகிடும். இது வந்து ப்ரவுன்ஸ் மசாலா கணக்கு. இப்போ தண்ணியில் தான் இவ்வளோ கெட்டியாக ரோல் ஆக போகிறேன். ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். பை பை.